மேஷராசி ஜூன் மாத பலன்கள் 2024 வருடம். கால புருஷனின் முதல் ராசியாக உள்ள மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய பிறந்த ஜாதகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். ஏனென்றால் அதில் கிரகங்கள் நின்ற நிலை மற்றும் தற்பொழுது நடக்கும் தசாபுத்தி ஆகியவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால், இப்பொழுது நடக்கின்ற கோச்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பலன்கள் மிகச்சிறப்பாக அமையும். கோச்சார பலன்கள் என்பது 40% மட்டுமே பொருந்தி வரக்கூடிய ஒரு பலனாகும். மோசமான தசாபுத்திகள் நடந்தால் கூட கோச்சாரத்தில் கிரகங்கள் சாதகமான இடத்திற்கு வரும்பொழுது கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். இந்த வருடம் ஜூன் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னால், இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும். மேஷம் என்பது செவ்வாயின் வீடு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். வீரம், வீரியம், கோபம், ஈகோ போன்ற குணங்களையும், விவசாயம், சகோதரம் போன்ற காரகங்களுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணமாக இருக்கிறார். அவர் ஆட்சி பெற்று ராசியிலேயே இருப்பதால் நெருங்கிய உறவினர்களிடத்திலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய மனதில் அமைதியற்ற நிலை இந்த மாதம் முழுவதும் இருக்கும். செவ்வாய் இந்த ஜூன் மாதம் முழுவதும் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருப்பார். உங்களுடைய உடலில் அதிகப்படியான வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். மூல நோய் பாதிப்பு உள்ள மேஷராசிக்காரர்கள் அதை குறைக்கும் விதமாக உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். உடலில் உள்ள இரத்தத்திற்கும் காரணம் வகிப்பவர் செவ்வாய்தான் என்பதால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். செவ்வாயின் பார்வை ராசிக்கு 4வது வீடு, 7வது வீடு மற்றும் 8வது வீடு ஆகிய 3 வீடுகளின் மீது விழுகிறது. விவசாயம் செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது விபத்துக்கள் ஏற்பட்டு அதன் மூலம் இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதால் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன் என 4 கிரகங்கள் இருக்கிறார்கள். ராசிக்கு 2வது வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஆகிய முக்கிய காரகங்களுக்கு உரிய வீடு. அந்த வீட்டில் கிரக சேர்க்கை அதிக நன்மைகளை தரும் நிலையில் உள்ளது. உங்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவுக்கு குறைவே இருக்காது. எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படப் போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுவரை திருமணம் ஆகாத மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். குருவின் பார்வை ராசிக்கு 6வது வீடு, 8வது வீடு மற்றும் 10வது வீடு ஆகிய வீடுகள் மீது விழுவதால் படித்துவிட்டு வேலை தேடும் இளம் தலைமுறையினருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சொந்தமாக தொழில் தொடங்கும் ஆசையுடைய மேஷராசியினருக்கு அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறும். குரு ராசிக்கு 6வது வீட்டை பார்ப்பதால் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள். பல விதத்திலும் தொல்லை கொடுத்து வந்த மறைமுக எதிரிகள் வீழ்ச்சியடைவார்கள். பிரிகின்ற நிலையில் இருக்கும் தம்பதிகள் கூட தங்கள் தவறை உணர்ந்து ஒற்றுமையாக இருப்பார்கள். ராசிக்கு 6வது வீட்டில் கேது இருப்பது மிகவும் நல்ல பலனை தரும் ஒரு அமைப்பு. அந்த வீட்டை குரு பார்ப்பதால் நோய் பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். 6வது வீடு என்பது குணமாக்கக்கூடிய நோய்களையும், 8வது வீடு என்பது முழுமையாக குணப்படுத்த முடியாத நோய்களையும் குறிக்கும் வீடுகளாகும். உதாரணமாக சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியாது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட நோய் உள்ளவர்களும் கூட குருவின் பார்வையால் நோய்களின் வீரியம் குறைந்து நோய்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். சுக்கிரன் ராசிக்கு 2வது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய சொத்துக்களின் அளவு அதிகரிக்கப் போகிறது. புதிய வீடு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நகைகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் உங்களிடம் அதிகமாக சேரப்போகிறது.
உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 வீடுகளுக்கு உரியவர் சுக்கிரன். அவர் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய துணைவர் மூலம் பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்படப் போகிறது. ராசிக்கு 3 மற்றும் 6 வீடுகளுக்கு உரிய புதன் 2 வீட்டில் இருப்பதும் மிக மிக நன்மை தரும் நிலைதான். ஆசிரியர் தொழில் செய்பவர்களுக்கு கல்வி நிறுவனங்களிலிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை வந்து சேரும். ராசிக்கு 5 வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உரியவர் சூரியன். ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகளின் மூலம் உங்களுடைய குடும்ப வருமானம் உயரும். இந்த ஜூன் மாதத்தில் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய நாணயத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தப் போகிறது. ஆடம்பர வாழ்வு உங்களுக்கு வரப்போகிறது. ராசிக்கு 6 வீட்டில் கேது இருப்பது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிகபட்சமான மகிழ்ச்சியை தரப்போகிறது. ராசிக்கு 12 வீட்டில் ராகு இருப்பதால் நிறைய சம்பாதிக்கப் போகிறீர்கள். ராசிக்கு 11 வீடான லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக அளவில் தொழிலில் லாபம் கிடைக்கும். பணி புரிபவர்களுக்கு ப்ரமோஷன் மற்றும் சம்பள உயர்வு மற்றும் அதிக சலுகைகளும் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சொத்து சேர்க்கை இந்த மாதம் அதிகமாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அதே சமயம் உங்களுக்கு பல வகையிலும் செலவுகளும் ஏற்படும். அதுவும் திருமணம் போன்ற சுப செலவுகள் மற்றும் வீட்டை மாற்றியமைத்தல், வண்ணம் தீட்டுதல், புதிய வாகனங்களை வாங்குதல், நவீன ஆடம்பரப் பொருட்களை வாங்குதல், தங்கம் வெள்ளி நகைகளை வாங்குதல் என இந்த மாதம் சில செலவுகள் செய்தாலும் அந்த செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆகவே இந்த மாதம் மிக மிக அதிக அளவில் நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.